Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்தில்நாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் 2021 பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்குமா சார், போஸ்ட்போன் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு இப்பவும் கேட்குறீங்க. சத்தியமாக போஸ்ட்போன் ஆகாதுங்க. செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தான் நீட் 2021 நடக்கும். அதுக்கு இன்னொரு விஷயம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸோட அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் அக்ரி கோர்ஸுக்கு அட்மிஷனுக்காக நடத்தப்படுற ஆல் இந்தியா கவுன்சிலிங்காக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த ஐகார் எக்ஸாம் வந்து 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ பாருங்கள், நீட் 2021 12ஆம் தேதி, 13ஆம் தேதி ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா தேர்ட் செஷன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12ஆம் தேதி நீட் எக்ஸாம் எழுதுறவங்க ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு திருப்பி ட்ராவல் பண்ணுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐகார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 13ஆம் தேதி செப்டம்பர் 13ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்த தேர்ட் செஷனை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்தெந்த தேதியில் நடக்கும் அப்படின்னா 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது இந்த 9ஆம் தேதி யாரெல்லாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க இருந்த ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேர்ட் செஷன் 9ஆம் தேதிக்கு ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. அப்போது செப்டம்பர் 12ஆம் தேதி கண்டிப்பாக நீட் எக்ஸாம் நடக்கும். நல்லா தைரியமாக படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ வந்து ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின லேட்டஸ்ட் அஃபிஷியல் அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு icar.nta.ac.in வெப்சைட்டில் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ், டோன்ட் திங்க் அபவுட் போஸ்ட்போன்மெண்ட், அதர் திங்ஸ் என்னமோ சொல்கிறாங்க இல்லையா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், அப்படி இப்படி லொட்டு லொசுக்கு, அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதெல்லாம் பேரண்ட்ஸ்க்காக போடுறதுங்க, போஸ்ட்போன்மெண்ட்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் மனதைரியத்தோடு படிங்க, நீட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எம்பிபிஎஸ் மட்டுமே வாழ்க்கை, அது இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாதுங்கிற மனப்பான்மையை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் நீட்டில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கினா நான் எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மனநிலைமையோடு படிங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் காணாமல் போயிடும். ஸ்ட்ரெஸ் ஒன்று தான் இன்றைக்கி உங்களை வந்து டவுனில் கொண்டு போய்கிட்டு இருக்கு, நெகட்டிவில் கொண்டு போயிட்டுருக்கு. பி பாசிட்டிவ், ஸ்ட்ரெஸ் ஆக தேவையே இல்லை. ஏன் ஸ்ட்ரெஸ் வருது, எம்பிபிஎஸை விட்டால் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் வருது. அப்படி ஒரு மனப்பான்மையே வேண்டாங்க. லைஃப், நம்ம வாழ்க்கை எப்படியும் நம்ம வாழ்ந்தே தீர்வோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கிடையில் சின்ன சின்ன போட்டித் தேர்வுகள் வருது. அந்த போட்டித் தேர்வுகளுக்கு நம்மளை முழுமையாக தயார்படுத்தணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் முழுமையாக தயார்படுத்தினா வெற்றி நிச்சயம். அந்த ஸ்ட்ரெஸ் எதுக்காக வருது, இது இல்லைனா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறப்ப தான் ஸ்ட்ரெஸ் உருவாகுது. அப்படி நினைக்காம ரிலாக்ஸ்டாக நீட் எக்ஸாமுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு தைரியமாக படிங்க. பெஸ்ட் ஸ்கோர் நீங்கள் வாங்குவீங்க. All the best, best of luck, God bless you, thank you, take care.